நேற்று அதிபர் ரணிலை சந்தித்து தமிழரசு கட்சி எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள். பாரிய அளவில் விலை குறையுள்ள யூரியா உரம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். முகநூலில் பதிவிற்காக அச்சுறுத்தல். யாழ்ப்பாணம் தலைமை பொறுப்பதிகாரிக்கு எதிராக முறைப்பாடு. பெருமளவிலான இந்திய சுற்றுலா பயணிகளுடன் இலங்கை வந்த சொகுசு கப்பல். மசாஜ் நிலையம் என இயங்கி வந்த விபச்சார விடுதிகள் 12 யுவதிகள் கைது. திடீரென விலை குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் வெளியான விலை விவரம். காஜேந்திரகுமார் கைது விவகாரம். லண்டனில் பாரிய போராட்டம். ஃபோர்ட் பிரான்சிஸ் மருத்துவமனையில் அனுமதி. உக்ரைன் அதிபரை கொல்ல முயன்ற ரஷ்ய படை வெளியானது காணொளி. இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் நேற்றைய தினம் சிறப்பு சந்திப்பு ஒன்று அதிபர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் ஸ்ரீலங்கா அதிபருடன் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பேச்சுக்களின் தொடர்ச்சியாகவே இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. இதன்போது கடந்த காலங்களில் தமிழர் தரப்பினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை விரைந்து நடைமுறைப்படுத்துமாறு தமிழரசு கட்சியினால் வலியுறுத்தப்பட்ட நிலையில் இதனை அதிபர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கலையரசன் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக 19 திகதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் ஒன்று நடாத்த உள்ளதாகவும் அதன் பின்னர் அதிபரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜூரியா உரம் விவசாயிகளுக்கு 1000 ரூபாவுக்கும் குறைவான விலைக்கு விற்கப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார். நேற்று காலை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமரவீரர் தற்போது விற்பனை செய்யப்படும் உரம் அரசாங்கத்தினால் அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட நிலையில் உரத்தின் விலையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய ரீதியில் உரத்தின் விலை குறைந்துள்ள அதே வேளை அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெறுமதியும் வலுவடைந்துள்ளதை கருத்தில் கொண்டு இந்த குறைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் விளக்கமளித்துள்ளார். அடுத்த வாரத்திற்குள் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் தலைமை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண காரியாலயத்தில் நேற்று குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முகநூலில் படம் ஒன்றை பதிவிட்டதற்காக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்திற்கு தன்னை அழைத்து எச்சரித்ததுடன் அச்சுறுத்தும் வகையில் யாழ்ப்பாணம் தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரி செயற்பட்டதாக முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். மேற்படி சம்பவம் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் முதல் சர்வதேச கப்பலின் பயணத்தை இந்திய மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சர் சர்வானந்தா சோனா கடந்த 5 திகதி அன்று கொடியசைத்து ஆரம்பித்து வைத்தார். இதன்படி சென்னையிலிருந்து புறப்பட்ட எம்பி எம்பரஸ் என்ற சொகுசு கப்பல் நேற்று திருகோணமலை ஆஸ்ரப் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. திருகோணமலையை வந்தடைய அனைத்து ஏற்பாடுகளையும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் செய்ததுடன் அவர் தலைமையில் பிரதம செயலாளர் ஆளுநரின் செயலாளர் திருகோணமலை கிழக்கு கடற்படை கட்டளை தளபதி பிரதி காவல்துறை மாதிபர் உள்ளிட்ட பலர் உத்தியோகபூர்வமாக வரவேற்றனர். மேலும் அதில் வருகை தந்த பயணிகளுக்கு திருகோணமலையில் காணப்படும் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டன. இதேவேளை இந்த கப்பலானது நேற்று முன்தினம் ஹம்பாந்தோடைக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடுவில நகரில் மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் விபச்சார விடுதிகளாக செயற்பட்ட 4 இடங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சுற்றி வளைப்பில் 12 பெண்கள் உட்பட 16 பேரை கைது செய்ததாக கடுவில காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கிடைக்கப்பெற்ற பல முறைப்பாடுகளின் அடிப்படையில் கடுவில காவல் நிலைய பொறுப்பதிகாரி காவல்துறை பரிசோதகர் வீரசிங்கவின் பணிப்புரையின் பேரில் நீதிமன்றத்தில் பெறப்பட்ட அனுமதியுடன் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 12 பெண்களும் விடுதிகளின் முகாமையாளர்களாக பணியாற்றிய 4 ஆண்களும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் கிரிதிவெல்ல, பலாங்கொடு, ஹங்வெல்ல, பியங்கம, பொலனருவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் என காவல்துறையினர் கூறியுள்ளனர். அத்தோடு இவர்களில் திருமணமான பெண்களும் அடங்குவதாக தெரிவித்து காவல்துறையினர் சந்தேக நபர்கள் கடுவில் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். 10 அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு சதோச நிறுவனம் தீர்மானித்துள்ளது.
இதன்படி பின்வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் நுகர்வோர் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பு இன்று தொடக்கம் நடைமுறைக்கு வரவுள்ளதாக சதோச நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி குறித்த பொருட்களின் புதிய விலையாக காய்ந்த மிளகாய் 1 கிலோ 1290 ரூபாய், சிவப்பு பருப்பு 1 கிலோ 2 ரூபாய், சிவப்பு நாடு 1 கிலோ 200 ரூபாய், மா 1 கிலோ 2 ரூபாய், சோயா 1 கிலோ 2 ரூபாய், சிவப்பு முட்டைக்கோஸ் 1 கிலோ 2 ரூபாய், பட்டாணி 1 கிலோ 2 ரூபாய் எனும் அளவில் இவை புதிய விலைகளில் விற்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று முன்தினம் கொழும்பில் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்த கைது நகர்வை கண்டித்து இன்று நேற்று லண்டனில் ஒரு பாரிய போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. அனைத்துலக ரீதியில் ஒருங்கிணையும் ஈழத்தமிழர்களின் போராட்டமே தாயகத்தில் மக்களுக்கான ஆத்ம பலத்தையும் பாதுகாப்பையும் வழங்குகின்றது என்ற தொனிப்பொருளில் அனைத்துலக தொனிப்பொருளில் லண்டனில் உள்ள வெளிவகார அமைச்சின் முன்னால் ஈழத்தமிழர் பேரவையின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. மேலும் குறித்த போராட்டத்தில் ஏனைய தமிழமைப்புகளும் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான 86 வயதான போப் பிரான்சிஸ் குடல் அறுவை சிகிச்சைக்காக வத்திக்கான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து வத்திக்கான் தேவாலயத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில நாட்களாக ஹெர்னியா பாதிப்பால் போப் பிரான்சிஸ் அவதிப்பட்டு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரோமில் உள்ள மருத்துவமனையில் போப் பிரான்சிஸ் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு நீண்ட நாட்களுக்கு அவர் மருத்துவமனையில் தங்கியிருப்பார் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் தகோவா நீர்மின் நிலைய அணை தகர்க்கப்பட்டதை அடுத்து நிலைமையை நேரில் சென்று பார்வையிட்ட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை ரஷ்யர்கள் கொலை செய்ய முயற்சி செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த அணை தகர்க்கப்பட்டதால் டினிஃப்ட்ரோ ஆற்றின் குறுக்கே 4.8 பில்லியன் கலர் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதில் பல கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியன. கெர்சன் நகரின் பல குடியிருப்புகளின் கூரை மட்டுமே வெளியே தெரியும் அளவுக்கு சில பகுதிகள் முற்றாக நீருக்கடியில் மூழ்கியுள்ளன. வெள்ளத்தால் 42,000 பேர் ஆபத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி குறித்த பகுதிக்கு வந்தார். அங்கு வெள்ளத்தில் மூழ்கிய மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரில் சென்று பார்வையிட்டார். அவர் அங்கு வருவார் என அறிந்து ரஷ்ய படையினர் அவரை குண்டு வீசி கொல்ல முயற்சி செய்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதனை உறுதி செய்யும் விதமாக 2 காணொளியும் வெளியாகியுள்ளது. முதல் காணொளி மக்களை வெளியேற்றும் பணி நடந்து கொண்டிருந்த வெள்ளம் நிறைந்த தெருவுக்கு அருகிலுள்ள உள்ளூர்வாசிகளுடன் ஜெலன்ஸ்கி நிற்பதை காட்டுகின்றது. அதன் பின்னர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மற்றொரு பகுதியான மைக்கோலாக்கு உக்ரைன் அதிபர் சென்றிருந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.